ஒரு ஃப்ரெஷரா நான் ஃபாரின் போகணும் முடியுமா முடியாதா? முடியாது முடியாது. சரி, நான் திருப்பி படிச்சிருக்கேன், ஃபாரின் போகலாமா முடியுமா முடியாதா? முடியும் முடியுமா? சரி, இசி முடியும், சிவில் முடியும், சரி மெக்கானிக்கல் முடியும், ஃப்ரெஷரா ஃப்ரெஷரா முடியாது. அப்போ எத்தனை வருஷம் கழிச்சு தான் ஃபாரின் அனுப்புவீங்க? ஒரு வருஷம் 6 மாதம். 6 மாதத்தில் ஃபாரின் போகலாம் போகலாம். சத்தியமா? சத்தியம் பண்ணவா? சத்தியம் பண்ணுங்க. சத்தியமா? அம்மா சத்தியம் பண்ணுங்க. அம்மா சத்தியமா போகலாம் சார். நான் சார் சும்மா போனீங்க நல்லா இருக்கேன். சரி, அப்போ 6 மாதத்தில் ஃபாரின் நான் போகணும். நான் ஃப்ரெஷர், ஏதோ ஒரு இன்ஜினியரிங் டிப்ளமோ படித்தவங்க போகலாமா? டிப்ளமோ மெக்கானிக்கல் சிவில் ட்ரிபிள் இசி ஆட்டோமொபைல் ஏரோநாட்டிக்கல் மெக்காட்ரானிக்ஸ் 6 மாதம். சார் எனக்கு தேவை டிப்ளமா. இது நல்லா இருக்கேன். இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு விளம்பரம்லாம் வந்துச்சு, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. படித்தவுடன் ஃபாரினில் வேலை, படிக்கும் போதே மாதம் சம்பளம் மாதம் 10,000 வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு விளம்பரம் இருக்குல்ல, அந்த மாதிரி கதையா? அது உண்மை சார். இது அது உண்மை சார். அது உண்மைதானே? உண்மைதான் சார். சரி, இப்போ நம்ம இந்த கதைக்கே வருவோம். 6 மாதத்துல உண்மையாவே ஃபாரின் போக முடியுமா? விளையாட்டு கேட்கல சார், உண்மையே வேலைக்கு போக முடியும். யூடியூப் வீடியோ சார் சொல்லி சார் நானே சொல்றேன் சார், அதெல்லாம் சார் நானே சொல்றேன். 6 மாசத்துல வேலைக்கு போகலாம் சார், ஆனா நான் சொல்றதெல்லாம் நீங்க செய்யணும் சார். நீங்க சொல்றதெல்லாம் செய்யலன்னா என்ன செய்ய சொல்லுவீங்க? வேலை செய்ய சொல்லுவீங்களா? வேலை செய்ய சொல்லுங்க சார். இதுல கஷ்டமான வேலையா இருக்கும். சரி, இப்போ 6 மாசத்துல நான் ஃபாரின் போகணும்னா என்னெல்லாம் பண்ணணும், எவ்வளவு செலவாகும் ஃபர்ஸ்ட்? ஏன்னா ஃபாரின் போகணும்னாவே செலவாகுங்கிறது எங்களுக்கு தெரியும் சார். எவ்வளவு செலவாகும்? 1,00,000 ரூபாய் சார். அதிகம் அதிகம் அதிகம். 1,00,000 ரூபாய். 1,00,000 ரூபாய் போகும்போது போகும்போது கொடுத்தா போகும்போது பரவாயில்லையே. அப்போ ஒருவேளை எனக்கு நீங்கள் 1,00,000 ரூபாய் பிடிக்கணும் ஏமாத்திட்டீங்கன்னா என் மேலே சந்தேகப்படுறியா? விசா வந்துடும்ல சார். சரி, டிக்கெட் வரும்ல சார். கம்பெனி லிஸ்ட்டு அவங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்போம்ல, செக் பண்ணுவீங்கல்ல. ஆமாம். உங்களுக்கு டெலிஃபோனிக் இன்டர்வியூ வைப்பாங்கல்ல. சரி, இல்லை நேரட்டாக கிளைண்டிங் இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்கல்ல. ஆமாம். உங்கள் சொந்தக்காரெலாம் இருக்குல்ல, ஃபோன் வச்சுருக்கீங்களா? ஸ்மார்ட் ஃபோனு வச்சுருக்கீங்களா? கூகுள் இருக்கா? அதில் கம்பெனி பேர் போட்டால் வருமா? எல்லாம் வரும் வரும்ல. அப்புறம் என்ன, இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் காசு கொடுத்தா? ஆமாம். சரி, ஃபாரின்னா எந்த கண்ட்ரி மேக்ஸிமம் முடிச்சு விடுவீங்க? ஜிஜிசி கண்ட்ரி சார், கல்ஃப் கண்ட்ரிஸ். கல்ஃப் கண்ட்ரிஸ். ஆமாம் சார். அது எல்லாமே துபாய் துபாய் ஷார்ஜா அபுதாபி ஓமன் கத்தார் சவுதி இந்த மாதிரி கம்பெனியில் நம்ம அனுப்புகிறோம் சார். மினிமம் எவ்வளோ சம்பளம் வரைக்கும்? மினிமம் எவ்வளோ கிடைக்கும்? மினிமம் ஒரு நம்ம ஊர் படி பார்த்தோம்னா 25,000 ரூபாய் கிடைக்கும் சார். 25,000? ஆமாம். ஒரு ஃப்ரெஷராக 6 மாதத்தில் போனால்? 6 மாதத்தில் சொல்கிறேன் சார். ஓகே. சரி, இப்போ முக்கியமான கதைக்கு வரேன். இப்போ இந்த 6 மாசத்துல இந்த வேலைக்கு நான் போகணும்னா இது என்ன வேலை? இதுக்கு நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க ஏசி மெக்கானிக். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏசி மெக்கானிக்கா? ஏசி மெக்கானிக் இல்லை சார், ஏசி மெக்கானிக். ஏசி மெக்கானிக் வாங்குற சம்பளத்தில் உங்கள் இன்ஜினியரிங் படித்து நீங்கள் வாங்க முடியாது சார். இல்லை, அதான் ஏசி மெக்கானிக்காவா வருது? ஏசி மெக்கானிக் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது சார் உங்களுக்கு அந்த வார்த்தை. காற்று ஜில்லுன்னு வரும்ல சார், வரும் ஜில்லுன்னு வரும்ல சார் உங்களுக்கு. அதே மாதிரி சம்பளமும் நல்லா ஜில்லுன்னு வரும் சார். நீங்கள் போய் எந்த வெளி வேலை செய்ய போகிறோம் சார், ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ளே போக போகிறீங்க, ஏதோ ஒரு பிளான்ட்டுக்குள்ளே போய் உள்ளே தான் வேலை செய்ய போகிறீங்க. நீங்கள் என்னமோ போயிட்டு வெயிலில் நின்று காலை 6 மணிலேருந்து நைட்டு விடிய வெயிலில் நின்று வேலை செய்ய போகிறீங்க? இல்லை, ரூமுக்குள்ளேயே வேலை. ஓ, எப்பயாவது வெளியே வெளியே, அதுவும் ஏசி காற்று வாங்கினே வேலை செய்கிறீங்க. ஓகே, இந்த வேலைக்கு டெசிக்னேஷன் என்னன்னு சொல்லுவாங்க? ஏசி மெக்கானிக் தானா? ஏசி மெக்கானிக் சொல்லுவாங்க சார். இதே நம்ம ஃபாரின் போகும்போது HVAC டெக்னீஷியன். HVAC டெக்னீஷியன். HVAC ஹீட் வென்டிலேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் தான் சார். ஓ, அப்போ HVAC டெக்னீஷியனா நான் வேலைக்கு போறேன்? ஆமா. அப்பாடா. ஓகே, அப்போ HVAC டெக்னீஷியனா போறது இப்ப நீங்க சொல்றது எல்லாமே இருக்குது. ஆமா. ஓகே, ஆனா நான் ஒரு இன்ஜினியரிங் தான படிச்சிருக்கேன், ஆனா போய் டெக்னீஷியனா வேலை செய்யறது அவ்வளவு நல்லா இருக்குமா சார்? நீங்க சொல்றீங்க கேக்குறதுக்குள்ள கரெக்ட் தான் சார். சரிங்களா? நீங்கள் கேட்க கரெக்டாக தான், 100% இல்லைன்னு சொல்ல. நம்ம இன்ஜினியரிங் எப்போ எத்தனை வருஷம் கழிச்சு இன்ஜினியரிங் படிச்சிங்க சார்? நீங்கள் 4 வருஷம். 4 வருஷம் படிச்சிங்க. ஃபர்ஸ்ட் இயர்லேயே உங்களுக்கு ஏன் சார் ஃபோர்த் இயர் கிளாஸ் எடுக்கல உங்களுக்கு? சொல்லிக் கொடுங்க கத்துறேன் கெஞ்சுறேன் கதறேன், அவர் காதுல விழவே இல்லை. அது ஏன் புரியலன்னா உங்களுக்கு நிறைய சிலபஸ் இருந்தது. சரிங்களா? அதே மாதிரி இதில் நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்க வேண்டியது இருக்குது. லெவலாக தான் நீங்கள் போனால் தான் அந்த ரீச் பண்ண முடியும். நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் கற்றுக்குங்க சார். பைக் மெக்கானிக் பார்த்துருப்பீங்க சார். சரிங்களா? ஒரு பைக் மெக்கானிக் ஃபர்ஸ்ட் ஒரு வாழ்க்கையை எப்படி தொடங்கியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா பஞ்சர் ஓட்டத்தில் ஆரம்பிச்சிருப்பாரு. டயர் வீலை கழட்டுறது தான் அவரோட ஃபர்ஸ்ட் வேலையாக இருந்திருக்கும். ஆமாம். இல்லை பிரேக்குக்கு டைட் பண்ணுற வேலையாக இருந்திருக்கும். அதுக்கப்புறமா தான் ஒரு இன்ஜின் கிட்டே போயிருப்பார். அவர் இன்ஜின் கிட்டே போகிறது எத்தனை வருஷம் ஆயிருக்கும் சார்? 5-6 வருஷம் இருக்காது. அதே மாதிரி தான் சார் இதுவும். எங்கே போனாலும் எதை கேட்டாலும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டால் நாங்கள் என்ன தான் பண்ணுறோம் சார்? எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எந்த வேலை செய்ய முடியும் சார்? செட்டப் இல்லை சில வேலைகள்லாம் இருக்குது. சரி, நீங்கள் எந்த வேலைக்கு போனாலுமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இந்த வேலை என்னால் செய்ய முடியும்னு ஒரு வேலை சொல்லுங்கள் சார். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் கேட்குற வேலை வந்து கேட்குற டெஸ்டினேஷன் வந்து பொண்ணு பார்க்கறது, மாப்பிள்ளை பார்க்கறது, அது கூட நிறைய வேலை வேணும் சார். 10 வாட்டி நீங்கள் பொண்ணை பார்த்தா தான் 11 வாட்டி உங்களுக்கு பொண்ணை பிடிக்குதா இல்லைன்னு தெரியுமே உங்களுக்கு. நல்லா இருக்கேன் அந்த வேலை மட்டும் தான். இப்போ என்னென்னா, இப்போ இந்த HVAC டெக்னீஷியன் சொன்னீங்க இல்லையா, இந்த HVAC டெக்னீஷியனா 6 மாசத்துல எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா, 6 மாசம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாவே நான் ஃபாரின் போகலாம். ஆமாம், அதான் நீங்கள் சொல்கிறது. ஆமாங்க சார். சரி, இப்போ HVAC டெக்னீஷியனா ஃப்ரெஷராக எனக்கு யாராவது வேலை கொடுக்கணும்ல, இவங்களை வேலை செய்யாமல் பார்த்துக்கிறது உன் வேலை, வேலை இருக்கணும்ல, அப்போத்தான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண முடியும். அந்த வேலை உண்மையாகவே இருக்குதா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறதுக்கு நம்ம ஊரில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இருக்குது சார். நான் ஒன்று சொல்கிறேன் சார், நீங்கள் நிறைய இடம் பார்த்துருப்பீங்க சார். இப்போ நிறைய ஊரில் பார்த்துருப்பீங்க, நிறைய மால்லாம் போயிருக்கீங்களா, தேட்டர்லாம் போயிடலாம். சில்லு சில்லுன்னு காற்று வருதா, அங்கெல்லாம் யார் சார் பார்ப்பாங்க வேலை பார்ப்பாங்க? அங்கே வேற யாராவது வேலை பார்ப்பாங்க, நான் பார்க்க மாட்டேன். நீங்கள் பார்க்க மாட்டீங்களா? யாராவது வேலை பார்ப்பாங்களே. அப்போ எல்லா இடத்துலையும் மால் இருக்கு, எல்லா இடத்துலையும் என்ன கட்டுறாங்க, ஐடி கம்பெனி கட்டுறாங்க, மால் கட்டுறாங்க, பெரிய பெரிய தேட்டர் கட்டுறாங்க, கட்டி தான் இருக்காங்களே. மண்டபம், ஹாஸ்பிட்டல் மண்டபம், மண்டபம்லாம் இப்போ ஏசி மண்டபம் தான் எல்லாம் பார்க்குறாங்க, சென்ட்ரலைஸ் ஏசி மண்டபம். அப்போது எல்லா இடத்துலையும் இந்த ஏசி இருந்தது, ஃபேன் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இன்னும் உங்கள் வீட்டில் ஃபேன் இருக்கிறதே பெருசாக இருந்துச்சு, அப்புறம் வீட்டுக்கு ஏசி, சின்ன சின்ன ஏசி வந்துச்சு. இப்போ வந்து ஏசி இல்லாத மண்டபம் இல்லை, ஏசி இல்லாத நீங்கள் போகிறதுல ஏசி இல்லாத இடமும் இல்லை. அப்போ இங்கெல்லாம் யார் சார் வேலை செய்வாங்க? ஓகே, அப்போ இங்கெல்லாம் தான் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஆமாங்க சார். ஸோ அப்போ இங்கே லோக்கலில் வேலைக்கு போனால் எனக்கு எவ்வளோ சம்பளம் கிடைச்சிடும்? குறைஞ்சது 15,000 ரூபா கிடைக்கும் சார், கண்டிப்பாக. மினிமம் சார், நாங்கள் 15,000 கண்டிப்பாக கிடைக்கும் சார். இப்போ நான் ஒரு HVAC டெக்னீஷியனாக மாறணும்னா, இந்த ஃப்ரெஷராக உள்ள ஒரு கம்பெனிக்குள்ள என்ட்ரு ஆகணும்னா, நான் சும்மா எடுத்தோன்னே போயிடலாமா? போக முடியாது சார். ஏன் சார்? ஒரு பேசிக்காக உங்களுக்கு HVACனா என்ன, அதை எப்படி ஒர்க் பண்ணுது, அதில் கண்டென்சர் காயில்லாம் இருக்குது சார், அதெல்லாம் உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சு அதை பற்றி தான் சார் நம்ம. சரி, அப்போ என்னெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒரு HVAC டெக்னீஷியனாக போகிறதுக்கு? எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சால் நீங்கள் ஒரு HVAC டெக்னீஷியனாக போகலான்னா என்னெல்லாம் தெரியும்? ஃபஸ்ட்டு உங்களுக்கு எலக்ட்ரிக்கலோட பேசிக் சர்க்யூட் தெரியணும் சார். எலக்ட்ரிக்கல் சுவிட்ச் லைட் இதாக இல்லையா, அதே மாதிரி அந்த கரண்ட்டுனா என்ன, ஆம்புனா என்ன, ஓல்ட்னா எல்லாம் செக் தெரிஞ்சிருக்கணும் சார் உங்களுக்கு. ஓல்டில் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு அப்புறம் ஏசினா என்ன, முதல்ல அந்த ஏசி எப்படி வேலை செய்யுது, அதோட கூலிங் டெம்பரேச்சர்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, கண்டென்சர்னா என்ன, அப்போது ஏஹெச்யூனா என்ன, ஏஹெச்யூ ஏர் ஹேண்ட்லிங் யூனிட் சொல்லுவாங்க, அதெல்லாம் என்ன, அங்கே காயிலாம் இருக்கா இல்லையா, பிரைமரி மோட்டர் என்ன பண்ணுது, வாட்டர் கூல் சொல்கிறாங்க, சில்லர் கூல் சொல்கிறாங்க, இதெல்லாம் அங்கே வந்து இருக்குது, இதெல்லாம் அங்கே என்ன பண்ணுதுன்னு இதெல்லாம் உங்களுக்கு தெரியணுங்களா சார்? நிறைய பேருக்கு நம்ம வீட்டில் ஏசி ஓடுதுன்னு தெரியும், ஏசிக்குள்ளே என்ன இருக்குது, இப்போ இங்கேயும் கொஞ்சம் மிஸ்டேக் தான், ஏசி அப்போ ஆஃப் ஆகிடுது, அப்போ அந்த ஏசியோட பிரச்சனைகள் என்னன்னு தெரியணும்ல. இப்போ எந்த கம்பெனி போனால் சொல்லி கொடுக்க தான் போகிறாங்க, ஆனால் அந்த கம்பெனி போனால் எங்களை ஹெல்ப்பராக எடுப்பாங்க. ஹெல்ப்பர்ன்றது வந்து ஏசி டெக்னீஷியனுக்கு ஒரு ஹெல்ப்பர், ஏசி டெக்னீஷியனே அதுவே ஹெல்ப்பர் நீங்கள் சொல்கிறீங்க, ஏன்னா நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சதுனால. அதான் வந்து நம்ம வந்து இதை என்ன பண்ணுறோம், ஒரு மாதம் ஒரு 20 நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த பேசிக்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுத்து ஒரு இண்டஸ்ட்ரியோட எக்ஸ்போஷர், ஒரு HVAC டெக்னீஷியனாக இருக்கணும்னா உங்களுக்கு என்னெல்லாம் தேவைகள் வேணும் அப்படின்றத நம்ம இந்த சொல்லி கொடுத்து நம்ம உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்குறோம் சார். சரி, இப்போ என்னென்னா, இப்போ இந்த HVAC டெக்னீஷியனாக இனிஷியலாக ஓகே, என் மனசை கஷ்டப்படுத்தி உங்களுக்காக இந்த வந்து சார் நான் உங்களை HVAC டெக்னீஷியன் லைஃப் லாங் ஃப்ளேஸில் போக சொல்லணும் உங்களை. அப்புறம் சார் நீங்கள் போக போனால் ஒரு 3 வருஷம் சார், அதுக்கப்புறம் உங்களை HVAC சூப்பர்வைசராக மாறுவீங்க சார். அப்புறம் HVAC இன்ஜினியர், சரி, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ப்ராஜெக்ட் இன்ஜினியர், இதெல்லாம் ஆகிறதுக்கு எனக்கு எத்தனை வருஷம் எடுக்கும்? குறைஞ்சது 5 வருஷத்துலேருந்து 7 வருஷம் வரைக்கும் ஆகும் சார். 5 to 7 years. ஆமாங்க சார். அப்போ ஒரு என்ன HVAC இன்ஜினியர் ஆகிறதுக்கே உங்களுக்கு ஒரு 3 வருஷம் வேணும் சார். சரி, அதுக்கப்புறமா அப்புறம் அனெக்ஸ்ட் பார்த்தா HVAC இன்ஜினியரில் ப்ராஜெக்ட் இன்ஜினியராக மாறுவீங்க. ப்ராஜெக்ட் இன்ஜினியராக போனால் எனக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்கும்? குறைஞ்சது 2 லட்ச ரூபா கிடைக்கும் சார். 1.5 லட்ச ரூபா, 1 லட்ச ரூபாய், 2 லட்சம் கிடைக்கும் சார். 1-2 லட்சம் கிடைக்கும் கண்டிப்பாக. அப்ராக்சிமேட்டாக ஒரு 7 வருஷத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் சார். ஃபாரின்ல இதில் ஒரு பெரிய ஒரு விஷயம் சொல்லட்டுமா சார்? சீக்ரெட் சார், இதில் நீங்கள் ஒரு முதலாளியாக இருக்க ஒரே பெரிய வாய்ப்பு இருக்குது சார். இந்த தொழிலில் இந்த ஸ்கில்லை கற்றுக்கிட்டீங்கன்னாக்கா நீங்கள் முதலாளி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறீங்க சார்? நோ இன்வெஸ்ட்மெண்ட். எஸ், ஒன்லி 2000 rupees. எஸ் சார், 2000 rupees இருந்தால் போதும். 2000 கூட தேவையில்லை சார். உங்களுக்கு உங்ககிட்ட ஒரு பெரிய விஷயம் கற்றுக்கிட்டீங்க, நீங்கள் ஸ்கில் கற்றுக்கிட்டீங்கல்ல, ஸ்கில் 5 வருஷம் கற்றுக்கிட்டீங்கல்ல, நீங்கள் டூல் கிட்டு தான் வேணும் உங்களுக்கு. அது கூட நீங்கள் வச்சிருப்பீங்க, அப்படியே வாங்கி வச்சிருப்பீங்க, ஸ்பேனர், ஸ்க்ரூ ட்ரைவ் எல்லாம் வாங்கி வச்சிருப்பீங்க, எல்லாமே இருக்கும்ல. நீங்கள் பண்ண செலவு ஒரு 500 ரூபாய் செலவு பண்ணால் அதிகம் சார். 500 ரூபா போதும் சார். அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 500 ரூபாய் வச்சு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க முடியும். ஒரே ஒரு விசிட்டிங் கார்டு தான். மொத்தமே 2000 ரூபாய் 500 ரூபாய் விசிட்டிங் கார்டு சார். உங்கள் ஃபோன் வச்சிருக்க போகிறீங்க, விசிட்டிங் கார்டு இப்போ டிசைன் பண்ண போகிறீங்க, அவனுக்கு ஒரு 100 ரூபா கொடுத்து விசிட்டிங் டிசைன் பண்ண போகிறான். அட்ரஸ் உங்கள் வீட்டு அட்ரஸே போட்டுருங்க, விசிட்டிங் கார்டில் போட்டுட்டு கார்டு எடுத்துன்னு போயிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா எலக்ட்ரிக்கல் கடையிலையும் கொடுத்துட்டு வந்துடுங்க. ஏசி சர்வீஸ் பண்ணி தரோம், HVACலாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துட்டு வந்துடுங்க சார். உங்களுக்கு குறைஞ்சது எல்லார் வீட்லையும் ஏசி பார்த்துருப்பீங்க. இப்போ வர சம்மர் சீசன் வேறு வேறு இருக்குது உங்களுக்கு, சரிங்களா? எல்லா வருஷம் சம்மர் சீசன் பார்த்தா வெயில் இன்க்ரீஸாக ஆகிட்டு இருக்குது. நம்மலாம் வந்து இப்போ கோல்டு டெம்பரேச்சரில் கூட நம்ம என்ன பண்ணுறோம், விண்டரில் கூட நம்ம ஏசி போட்டு தான் இருக்கிறோம் வீட்டில், எல்லா இடத்துலையுமே. அப்போ ஏசிக்கான டிமாண்ட் எப்பவுமே இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு வீட்டில் ஏசி சர்வீஸ் பண்ணிங்கனாலே ₹500. ஓ, ₹500 வினியம். எவ்வளோ நேரம் இருக்கும்? ஒரு மணி நேரம் சார். அவ்வளோதான் பண்ணுறாங்க. ₹500 வினியம் சொல்கிறேன் சார். நல்ல திறமை இருந்தால் 6 மணி நேரத்தில் அந்த வேலை முடிச்சிடலாம் சார். ஓ, சும்மா போய் நின்று நம்மளை தெரியாமல் போய் என்ன பண்ணலாம், 1/2 மணி நேரத்தில் ஒரு ஏசி சர்வீஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம் சார். ₹500 பரவாயில்லையே. ஸோ அப்போ வந்து படிப்படியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியனாக இருந்து சூப்பர்வைசராக மாறி இன்ஜினியராக மாறி ஒரு ப்ராஜெக்ட் ஹெட்டாக மாறிட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஃபாரின்ல ₹2,00,000. ஆமாம், இங்கே லோக்கல் ஏதாவது ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனால் லோக்கலில் கண்டிப்பாக இங்கே ₹50,000 to $80,000 வேலை சம்பளம் கிடைக்கும் அந்த ப்ராஜெக்ட் ஹெட். ஆமாம், ₹50,000 சம்பளம். ஆனால் இன்சியலாக டெக்னீஷியனாக கண்டிப்பாக கிடைக்கணும். கண்டிப்பாக சார், வேறு வழியே இல்லை. வழியே கிடையாது, குறிப்பில் ஏதாவது வழியே கிடையாது சார். இதில் வந்து உங்களுக்கு லைஃப் லாங் உங்களுக்கு ஒரு இன்கம் இருக்குது சார். சரி, இப்போ இந்த ஃபீல்டுக்குள்ள ட்ராவல் எப்படி ஜாஸ்தி இருக்கும்? இனிஷியலாக வந்து நீங்கள் ஒரு கம்பெனிக்குள்ளே செட்டில் ஆகிட்டீங்க அப்படின்னாக்கா ட்ராவல் பண்ண மாட்டாங்க சார். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு ஐடி கம்பெனிக்குள்ளேயோ இல்லை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயோ இப்போ செட்டில் ஆகிட்டீங்கன்னாக்கா மேக்ஸிமம் உங்களை ஷிஃப்ட் பேஸ் மாதிரி இருக்கும். தவிர மற்றபடி நீங்கள் போய் வெளியே அலைய தேவையில்லை. உங்களுக்கு ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்க சார். இது நாங்கள் உங்களுக்கு அடுத்த வாரம் ஒரு காமிக்கிறோம் ஒரு லைவாக. உங்களுக்கு வந்து ஒரு HVAC டெக்னீஷியன் காலைல இருந்து சாயங்காலம் என்ன பண்ணுவோம், ஒரு 8 hours வீடியோ வந்து உங்களுக்கு ஷார்ட் பண்ணி ஒரு ½ hourல காமிக்கிறோம். உங்களுக்கு காலைல ஷிஃப்ட்டு போனால் என்ன பண்ணுவார், சாயங்காலம் என்ன பண்ணுற வீடியோ உங்களுக்கு லைவாக காமிக்கிறோம். அதை நீங்கள் பாருங்கள். அப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு ஒர்க் என்ன இருக்கும். கண்டிப்பாக சில நாட்களில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா திடீர்னு வந்து ஏசி வளர்க்க போனால் போயிடும், டெம்பரேச்சர் இறைஞ்சிடும், இல்லை காயில் ரன்னாகவும் போகும், கஷ்டங்கள் இருக்கும். சில நாட்கள் சும்மாவே உட்காந்துருக்கும். நீங்கள் கேட்டீங்க தெரியுமா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்கல, ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ். சும்மா உட்காந்துருக்கலாம். 1 hour கொண்ட டைம் போய் கணக்கு மட்டும் எழுதிட்டு ஒரு டெம்பரேச்சர் உடனே பார்த்துட்டு உட்காந்துருக்கலாம். கூப்பிட்டா போனால் போதும். ஓகே, ஸோ இப்போ வந்து இப்போ லாஸ்ட் டைமே நம்ம பசங்களாம் அனுப்பிச்சிருந்தோம் உங்களுக்கு HVAC டெக்னீஷியன் கோர்ஸுக்கெல்லாம் அதில் ட்ரைனிங்லாம் கொடுத்துருந்தீங்க. எல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 மாதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ மட்டும் அவங்களாம் ஜாயின் பண்ணி லோக்கலில் வேலைக்கு போயிட்டு இருக்கிறதா கேட்டேன். இப்போ அவங்களெல்லாம் எப்போ ஃபாரின் நம்ம போகிறீங்க சார்? வர 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நம்ம அவங்க வந்து 1-to-1 பேசுகிறோம் சார். எல்லாருக்கிட்டையும் 1-to-1 பேசி இந்த 6 மாதத்தில் நீங்கள் என்னெல்லாம் கற்றுக்கிட்டு இருக்கீங்க, என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க உங்கள் சைடுன்னு சொல்லி அவங்க ப்ரொஃபைல் எல்லாம் நம்ம ரெடி பண்ணி அவங்கள இன்டர்வியூக்கு தயார்படுத்தி அடுத்த கட்டமாக அடுத்த 3 மாதத்துக்குள்ளே மேக்ஸிமம் 1-2 மாதத்துக்குள்ளே அவங்களும் நம்ம ஃபாரினுக்கு அனுப்புறது தான் நம்ம வேலை சார். கிளைண்ட் இன்டர்வியூ மார்ச் மாதம் எதிர்பார்க்கலாம் சார். 100% மார்ச் மாதம் கிளைண்ட் இன்டர்வியூ. ஆமாம், HVAC. சரி, ஓகே. இப்போ இது வரைக்கும் நான் HVAC கோர்ஸ் வந்து நான் படிச்சுட்டேன். வேலை மட்டும் எனக்கு வேணும். நீங்கள் அதை சப்போர்ட் கண்டிப்பாக வாங்கி தரேன் சார். நீங்கள் 100 பேர் கொடுத்தாலும் வாங்கி தந்துடுறேன் சார். வேலை இருக்கு. ஆனால் 100 பேர் கூட வேலை இருக்குது சார். ஆனால் ஓப்பனிங்லாம் பார்த்தேன், நெட்லாம் பார்த்தது கிடைக்கவே முடியாது. யார் சார் பார்த்தீங்க சார்? நீங்கள் நெட்டில் பார்த்தா கம்பெனியே இருக்காது சார். ஏன் அப்படின்னாக்கா இந்த எல்லா பொசிஷனும் வச்சுக்கிறது யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த எதை கம்பெனி பார்த்துருக்கீங்களா? யார் சார் ஏசிலாம் பண்ணுறாங்க? ஏசிலாம் கம்பெனி இந்த கேரியர் எல்லாம் பண்ணுறாங்களா சார்? எல்லாம் பண்ணுறாங்க, நிறைய கம்பெனி பண்ணுறாங்க சார். இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறது யார் தெரியுமா சார்? ஒரு ஃபெசிலிட்டி கம்பெனி சார். நீங்கள் தேட அதுதான் எல்லாரும் போய் HVAC டெக்னீஷியன் யாரும் கேட்க மாட்டாங்க. தேடுற கிடைக்காது, இல்லாமல் இருக்கும். நீங்கள் ஃபெசிலிட்டி பண்ணுற கம்பெனிஸில் தேடணும் சார். ஏதோ ஒரு கம்பெனி சொல்லுங்கண்ணா. எதுங்க சார்? ஏதோ ஒரு ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஏதோ ஒரு பேர் UDS செக் பண்ணி பாருங்க சார். UDS பெரிய கம்பெனி, புது பேராக இருக்குது. எனக்கு அது பேர் தெரியாது. UDS பாருங்க. அது மாதிரி நிறைய கம்பெனி இருக்கு. சபரி கன்சல்ட் நிறைய கம்பெனி இருக்கு. அந்த மாதிரி இருக்காங்க, நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. சரிங்களா? கம்பெனிஸ்லாம் வேலை தானே. CIS ஒரு கம்பெனி இருக்கு, CIS சொல்லிட்டு அவங்க கிட்ட டிமாண்ட் இருக்கு. நீங்க சொன்ன எந்த கம்பெனி பேரும் ஃபீல்டு தான் நானே இருக்கேன் போட்டுருக்கேன். எனக்குமே தெரியும், ஏன்னா அவங்க யாருமே தெரியாது. அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் சர்க்கிள்லேயே எல்லா வேலையும் முடிச்சிருவாங்க. ஓ, ஓகே, ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து வேலை கண்டிப்பாக கிடைக்கும். மினிமம் சம்பளம் ₹15,000. 8 hour ஷிஃப்ட் தான் இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக ஈஸியாக ஃபாரினுக்கு போகக்கூடிய ஒரு சான்ஸ். ஓகே. ஸோ பட் ஒர்க் டைமிங்கில் 8 hours தான். ஒர்க் டைம் 8 hours இருக்கும் சார். 8 hours to 10 hours மொபி இருக்கும். அவ்வளோ தான். 1 or 2 hours எக்ஸ்ட்ரா இருக்கும். ஏன்னா உங்களோட ரிலீவர் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஓ, உங்கள் ரிலீவர் வந்துட்டாரா நீங்கள் போயிடலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் தான் அது. ரிலீவருக்குள்ளே அட்ஜஸ்ட்மெண்ட் தான் கம்பெனி இருக்கும். சில விஷயங்கள் நம்ம ஓப்பனாக சொல்ல முடியாது. அதனால் அவங்களுக்கு சொல்கிறோம், இதெல்லாமே கட் பண்ணிடுவோம். ஓகே. ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற ஓரளவுக்கு ஃபாரின் போகணும், ட்ரிபிள் ஈஸி இந்த மாதிரி எது முடிச்சிருந்தாலும் தெரியும். அவங்க சொன்ன மாதிரி எல்லாருமே நீங்கள் ஃபாரின் போகணும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இதை பற்றி வேறு தகவல் வேணும் அப்படின்னா கீழ் நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள். நானும் உங்களுக்கு இதுக்கு மேலே என்ன தகவல் வேணும் அப்படிங்கிறத பார்த்து நான் சொல்கிறேன். ரொம்ப தேங்க்யூ சார். நன்றி.